அதிமுக சார்பில் கே எஸ் தென்னரசு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இவர் வீடு வீடாக கடைக்கடையாக சென்று மக்களை நேரில் சந்தித்து இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கிறார். இந்த நிலையில் அப்பகுதியில் இருக்கும் காய்கறி சந்தைக்கு வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் கே எஸ் தென்னரசுக்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அங்கிருந்து துரத்தப்பட்டிருக்கின்றார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட ஆர்விகே சாலையில் காய்கறி சந்தை செயல்பட்டு வந்தது. இங்கு நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் காய்கறி விற்பனை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் காலத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக கே எஸ் தென்னரசு இருந்த இட நெருக்கடி காரணமாக இந்த காய்கறி சந்தையை ஆர்விகே நகசாலையில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த சந்தை பாவுசி பூங்கா மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மீண்டும் இந்த காய்கறி சந்தையை பழைய இடத்திற்கு மாற்றித்திருப்பதாக கூறி அப்போதைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வியாபாரிகளிடம் உறுதியளித்து இருந்ததாகவே கூறப்பட்டது. அப்போது எம்எல்ஏவாக இருந்த கே எஸ் தென்னரசுவும் இதேபோல் வியாபாரிகளிடம் உறுதியளித்திருந்தார். ஆனால் வியாபாரிகள் பாவுசி பூங்கா திடலில் கடைகளை அமைத்ததற்கு பிறகு ஆர்கேவி சாலையில் அமைந்திருந்த பழைய சந்தை முற்றிலுமாக இடிக்கப்பட்டது. அந்த பகுதியில் வணிக வளாகம் கட்டுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதிமுக வேட்பாளர் தென்னரசு அங்கு சென்ற வேளையில் அங்கிருந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டு வியாபாரிகளால் துரத்தப்பட்டும் இருக்கின்றார். இதனால் அதிமுகவினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில் கடும் மோதல் ஏற்பட்ட நிலையில் கையெடுத்து கும்பிட்டபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் வேட்பாளர். நேயர்களே, கே எஸ் தென்னரசுவிற்கு இவ்வாறு அங்கு நடந்த சம்பவம் தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.